ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஓமை தகவல். நிறைய பேர் வந்து நம்மளோட ஹோம் டூர் பார்த்துட்டு அதில் நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு நம்ம வீட்டில், ஸோ அதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி பண்ணீங்க, அந்த டிஐவைஸ்லாம் காமிங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலி இன்னைக்கு ஒரு டைம் அமைஞ்சிருக்கு, ஸோ அதை தான் பண்ணலான்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான வெதரு, 10 டிகிரி செல்சியஸ், கொஞ்சம் லைட்டாக குளிருது, பட் நல்லா பிரைட் சன்லைட்டாக இருக்கனால சுரியன்னு படும்போது நல்லா டெம்பரேச்சர் நல்லா இருக்கு. பாருங்க, செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கேன், வீட்டில் ரூமில் இருந்த செட்டப் தான். சரி, அவுட்டோரில் பண்ணால் வந்து நல்லா இருக்குமே. மோஸ்ட்லி வந்து நான் பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் பண்ணுவேன், ஏன்னா நிறைய சிந்தும் இல்லையா, ஏன்னா கார்பெட் உள்ளே வந்து அப்புறம் ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதனால வந்து இப்படி தான் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பிகினர் லெவல்லேருந்து யார் வேணாலும் இது வந்து பண்ணலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி பண்ணுவோம். இது எல்லாமே வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ் தான், இது வந்து ஜஸ்ட் ஒரு 10% ஆஃப் த மெட்டீரியல்ஸ் தான் நான் இங்கே வச்சிருக்கேன். மிச்சதெல்லாம் உள்ள ஒரு பெரிய பாக்ஸில் இருக்குது. மேஜரான பெயிண்டிங் ப்ரஷஸ், ஆக்ரலிக் பெயிண்ட், ஆயில் பெயிண்ட், இந்த மாதிரி வந்து ஒரு சில வெரைட்டிஸ் நான் யூஸ் பண்ணுற, ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் மெயினாக. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் அப்படின்னாலே முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட செலெக்ஷன் ஆஃப் போர்டு தான். ஸோ பாருங்கள், கேன்வாஸ் போர்டெலாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து நிறையா இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து கலெக்ஷன்ஸ், ஏன்னா அப்பப்போ எனக்கு சும்மா இருக்கிற டைம்லலாம் நான் ஏதாவது எடுத்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். மோஸ்ட்லி என் ஹாபியாக அதுதான். ஸோ இங்கே நிறைய ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ்லாம் நான் வாங்கி வச்சுருப்பேன், இல்லை பெயிண்ட் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஆக்சுவலி கிஃப்ட்லாம் கூட பண்ணுவேன். இல்லை மெயினாக நம்ம யோசிக்க வேண்டியதுனா பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கலாம். இதுக்கு வந்து பேக் ஸ்டேப்பிள்ட் அப்படின்பாங்க, இது கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசில் பேக் ஸ்டேப்பிள்டு, இதுதான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கேலரி விராப்டு. இது பின்னாடி வந்து அந்த ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த வுட்டன் ஃப்ரேம்ஸ்லாம் நல்லா மொத்த மொத்தமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 இன்ச் அகலம் இருக்கும். ஸோ தட் நீங்கள் இந்த போர்டில் வந்து பெயிண்டிங்கோ இல்லை எந்த விதமான ஆர்ட் ஒர்க் பண்ணிவிட்டு வாலில் மாட்டும் போது அந்த 3D எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி கேலரி விராப்டு போர்டெலாம் மோஸ்ட்லி வந்து ப்ரொஃபஷனல்ஸ் தான் நிறையா பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா 12 இன்ச் × 36, அதாவது வந்து இந்த அகலம் வந்து 1 அடி, லென்த் வந்து 3 அடி போர்டு. அதே மாதிரி இது வந்து நல்ல பெரிய சைஸ் பெயிண்டிங்கு, இது நான் மோஸ்ட்லி யாருக்கா ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த போர்டு வந்து யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா அகலம் வந்து 2 அடி, ஹைட் வந்து 3 அடி. மெயினாக வந்து பெயிண்டிங் வந்து பிகினர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா ப்ரஷஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக். நம்ம யூஸ் பண்ணுறலாம் சிந்தட்டிக் பிரிசில்ஸ் வச்ச மாதிரி தான். நேச்சுரல் அப்படின்னா வந்து உண்மையான அனிமல் ஹேர்ஸ் வச்சே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன டைப் ஆஃப் ப்ரஷஸ் வேணும், ஸோ அதுவும் வந்து தெரியணும். மெயினாக அந்த சைஸ் அண்ட் ஷேப்பை பொறுத்து அந்த ப்ரஷ்ஷுக்கு வந்து நேம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ப்ரஷ், அதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ப்ரஷ், இது பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிளாக இருக்கும், ஸோ இது வந்து ஆங்குலார் ப்ரஷ். அதுக்கப்புறம் இது வந்து ஃபேன் டைப் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரவுண்ட் டிப்பு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேலட் நைஃப்ஸ். ஸோ இதை வச்சும் கூட அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்மளோட பெயிண்டிங்கை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் ஸ்டேப்பிள், ஏன்னா இதுதான் பிகினர்ஸு. இங்கேயே போட்டிருப்பாங்க லெவல் 1 போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் காமிக்க போகிறது வந்து அப்ஸ்ட்ராக்ட் டைப் ஆஃப் பெயிண்டிங் தான். பாருங்கள், கேன்வாஸ் போர்டு, அந்த கேன்வாஸ் துணி உங்களுக்கு நல்லா தெரியும். இது மெயினாக என்னென்னா போர்டை வந்து நல்லா ப்ரெப் ஒர்க் பண்ணும். இதுக்கு வந்து ப்ரைமர் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் பிகினர்ஸ் வந்து ப்ரைமரில் அப்படிலாம் போடணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து வெட் பண்ணிவிட்டு தண்ணியை இப்படி பண்ணிங்கனாலே அந்த போர்டு வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், தண்ணியை நல்லா போட்டாச்சு. லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப போடணுன்னா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து இது டேப் வச்சு பண்ண போகிறோம், டேப் ஆர்ட் அப்படிம்பாங்க அப்ட்ராக்ட் மெத்தட்லேயே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ப்ளஸ் நீங்கள் கலர்ஸ் வந்து நல்லா உங்கள் இஷ்டத்துக்கு வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம், அவுட்புட்டும் நல்லா வரும். அடுத்ததாக வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், க்ளவுஸ். ஸோ இதை போட்டுக்கிட்டோன்னா நம்ம கை ஃபிங்கர்ஸ்லாம் அழுக்காகாதுல, ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு 4 கலர்ஸ், அதாவது வந்து அக்வா ப்ளூ, க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ. பர்டிகுலர் ஆர்டர் நம்ம சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் எடுத்துகிட்டு ரேண்டமாக போட்டுக்கலாம் போர்டில். நான் இன்றைக்கி வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து பிரைட் கலர்ஸாக பண்ணி காமிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு பார்க்கும்போது அதோட அவுட்புட் வந்து நல்லா தெரியும். பேசிக்காக பெயிண்டிங் பண்ணும்போது அந்த சைடை வந்து நம்ம மறக்காமல் அந்தந்த ஷேடு வரும்போதே அந்த கவரேஜ் கொடுத்துட்டோன்னா ஈவனாக வரும் உங்களுக்கு.
அவ்வளோதான். இப்போ வந்து நல்ல ஒரு பேஸ் லேயர் முடிஞ்சிருச்சு. ஸோ இது நல்லா காஞ்ச வட்டி தான். கண்டிப்பாக இது வந்து ஒரு 20 மினிட்ஸாக நல்லா காயணும். 20 to 30 மினிட்ஸ் வெயில் அடிக்கிறதுனால இன்றைக்கி ஓகே, பட் ரூமில் இருந்தால் 1 hour கூட காய வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணணும். நம்ம பெயிண்டிங் நல்லா காயிட்டோம். ஸோ இப்போ வீட்டுக்குள்ளார போயிட்டு நிலவரம் என்னன்னு பார்ப்போம். ஆத்விக் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிக் வந்து ஐபேடில் வந்து ஹோம்ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கான். குட் பையாக இருந்திருக்கான் நம்ம இவ்வளோ நேரம் பெயிண்டிங் பண்ணும்போது. சரி நம்ம போய் குயிக்காக லஞ்ச் எதாவது பண்ணிடுவோம். இன்றைக்கி பெயிண்டிங் பண்ணிவிட்டு ஆக்சுவலி நமக்கு லஞ்ச் பண்ணுறதுக்கு பெருசாக டைம் இல்லை, அதனால் குயிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தி ரெசிபி பண்ணிடுவோமா? பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா காய்கறியும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்கோ, கொஞ்சம் பாதி முட்டைகோஸ் இருக்குது, கொஞ்சம் கீரை இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குயிக் அண்ட் சிம்பிளாக வந்து குவினோவா, அதாவது திணையை யூஸ் பண்ணி ஒரு சாம்பார் சாதம், பிஸ்பிலாபாத், அதை தான் பண்ண போகிறோம். இந்த திணையை வச்சு பண்ணுற இந்த பிஸ்மிலாபாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து இப்படி தான் காய் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ எப்பயுமே வந்து நான் அடிக்கடி செய்வேன், ஏன்னா ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் காய் இருக்கோ டக்குன்னு எடுத்து போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் செஞ்சிடலாம். இந்த டிஷ் வந்து பொங்கல் மாதிரி தாங்க, நல்லா குழஞ்சி உங்களுக்கு வரும். அதனால் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் தாராளமாக நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி குழஞ்சி வரனால பார்த்தீங்கன்னா நான் காய் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணிக்கிறேன் பீசஸ்லாம், ஏன்னா சின்னதாக பொரியல் மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா கரைஞ்சிரும். காய்கறியெலாம் கட் பண்ணிட்டேன். ஸோ கீரை வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஸ்பினாச் கீரை, பசலை கீரை தான். ஸோ அதையும் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான ஜஸ்ட்டு ஒரு கொட்டை புளி, அது மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குயிக்காக இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் பண்ணலான்ட்ருக்கேன். பட் இது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நார்மல் ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் திணை அரிசி தான் எடுத்திருக்கேன். இது சூப்பர் ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நமக்கு பேசிக்காக லஞ்சுக்கும் வந்து சாப்பிட்ட மாதிரி ஆயிரும், குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப் திணை எடுத்துக்கிறேன். ஒரு கப் திணைக்கு அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் பாசிப்பருப்பு. நல்லா கழுவிட்டேன். அரிசி மாதிரி பெருசாக ஊறணும் அப்படின்னா அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணால் போதும். இது சொல்ல போகணுன்னா ஒன் பாட் ரெசிபி தான். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா விஷயத்தையும் ஒன்று கலந்து ஜஸ்ட் அப்படியே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரெஷர் குக் பண்ணோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நான் எடுத்திருக்க காய்கறி பார்த்திங்கன்னா முட்டைகோஸ், கேரட், பீன்ஸ், புடலங்காய், பீர்க்கங்காய், இதை தாண்டி காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, என்ன காய்கறி, வெண்டைக்காய், எது இருந்தாலும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை. கடைசியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை, இதுவும் வந்து நீங்கள் எந்த கீரை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம 8 கப் ஊற்றுறோம். ஏன் அப்படின்னா நம்ம திணையும் பருப்பும் வந்து 2 கப் எடுத்திருக்கோம், அதனால் 8 கப் தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா நல்லா குழஞ்சி வரணும் இல்லையா. தேவையான அளவு மஞ்சப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கடைசியாக நம்ம கரைச்சி வச்ச புளி. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆக்சுவலி பார்த்தா நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும், வெந்துச்சுன்னா காயெல்லாம் அடங்கிரும். ஸோ இது எல்லா மிக்சரும் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டு ரைஸ் 15 மினிட்ஸ் ப்ரெஷர் குக், அவ்வளோதான். இதே வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணிங்கன்னா 3 to 4 whistles அதில் கூட சூப்பராக வந்துடும். கடைசியாக வந்து தாளிச்சு கொட்டிடணும். குக் ஆகிட்டு இது ஸ்டீம்லாம் இறங்குறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நம்ம அதுக்குள்ளே வந்து பெயிண்டிங் என்ன நிலைமைன்னு தெரியல, காஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை போய் பார்த்துடலாம். போர்டு நல்லாவே காஞ்சிருச்சு, நல்லா வெயில் அடிக்கவும். ஸோ அடுத்தது வந்து நம்ம டேப் ஆர்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இதான் அந்த மாஸ்கிங் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எனி ஆர்டரில் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், மாஸ்கிங் டேப் நல்லா ஒட்டிட்டேன். ஸோ இதுவும் வந்து எந்த ஒரு டைமென்ஷனில் வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். திருப்பி நம்ம பழைய மாதிரியே வந்து நீங்கள் நோ பர்டிகுலர் ஆர்டர், எங்கேனாலும் பெயிண்ட் வந்து இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கிறது தான். இப்போ இந்த டேப் இருந்தாலும் நீங்கள் அது மேலே கூட அடிச்சுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. Thank you.
இந்த இடத்துல கொஞ்சமாக நான் லாவெண்டர் கலர் எடுத்துக்கிறேன். இந்த டேப்பை ஒட்டி நம்ம போடும்போது ஒரு டைமென்ஷன் ஆக்சுவலி ஆட் ஆகும். அது நீங்கள் டேப்பை உரிச்சும் போது நல்லா தெரியும். இன்னெல்லாம் அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் டச்சப்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான், இது ஆக்சுவலி ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ மேஜர் போர்ஷன் என்னென்னா நல்ல காயினும், ஒரு 1 or 2 hours காயினும், அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். வெளியில் நம்ம பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் ஆதிக்கும் வந்து ஆசை வந்துருச்சு. ஜென்ரலாக நான் எப்போ பெயிண்டிங் பண்ணாலும் இவனும் ஒரு சைடில் எடுத்து வச்சு பண்ணுவான். இவனுக்காக தான் ஆக்சுவலி இந்த மாதிரி சின்ன போர்டெலாம் வாங்கினது. எப்பயுமே வீட்டில் இருக்கும். ஆத்விக் என்ன பெயிண்ட் பண்ணுறான்னா, வழக்கம் போல் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரெயின்போ. ஸோ அந்த ரெயின்போ கலர்ஸ் தான் எடுத்து வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஆத்விக் வந்து ஸ்கூல் போக ஆரம்பித்தது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 100 டே ஆஃப் ஸ்கூலில் தான், 100 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மாதம் வந்து பார்த்தா 5-6 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவன் ஸ்கூல் போய். பட் ஒர்க்கிங் டேஸ் தான் கணக்கு வச்சனால இப்போ தான் வந்து 100 டேஸ் முடிய போகுது. ஸோ ஸ்கூலில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 100 டேஸ்க்கு வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. அதுக்குள்ளே நான் பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனும் பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறது, உனக்கு 100th டே ஆஃப் ஸ்கூலுக்கு ஏதோ மெயிலாக அனுப்பிச்சிருக்காங்க மிஸ்ஸு. நல்லா நல்லா திக்கு திக்கா அடிச்சு வச்சிருக்கான், அதனால ஆறுறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டீம் நல்லா இறங்கிருச்சு, இப்போ பிரித்து பார்த்துருவோம். சூப்பராக ரெடியாக இருக்கு. ஸோ இதில் தாளித்து கொட்டினோன்னா சாப்பிட்றலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய், கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை. ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக திணையில் பிசிபிலாபாத் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பிஸ்மில்லாபாத்தில் எல்லா காய்கறியுமே போட்டுட்டனால தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் வந்து சிம்பிளாக வடகம் தான் பொரிச்சிட்ருக்கேன். நம்மளோட குவினோவா பிசிபிலாபாத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக வடகத்தை பொரிச்சாச்சு. அதுக்குவாமா சாப்பிட. இன்றைக்கி நமக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு, ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், டெடி பிளேக்லேருந்து நமக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் வந்திருக்கு. இது பேசிக்காக என்ன ப்ராடக்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பேக்கேஜிங்கே பிரமாதமாக இருக்குது. எல்லா லேடிஸ்க்கும் எப்பயுமே ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த ஆக்சசரி தான் இது. இது பேசிக்லி ஒரு ஹேண்ட்பேக் தான். டெடி பிளேக் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் லக்ஸுரி பிராண்ட்லேருந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. வாவ், பியூட்டிஃபுல் கலர். இந்த பேக் பற்றி சொல்லணுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பிராண்ட் நேம் வந்து டெடி பிளேக் நியூயார்க். இது வந்து ஒரு US பேஸ்ட் கம்பெனி தான். பட் இந்த ஒவ்வொரு ஹேண்ட்பேக்குமே வந்து எங்கே மேக் பண்ணுறாங்கன்னா, இது எல்லாமே வந்து மேட் இன் இட்டாலி.
இந்த ஹேண்ட்பேக்கோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 100% லெதரால் ஆனது. நான் செலக்ட் பண்ண கலரோட நேம் பார்த்தீங்கன்னா போர்டோ. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிங்கிஷ் மெரூன் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரிச்சாக இருக்குது. இந்த மாடல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிம் க்ரோக்கோ 14 இன்ச். இந்த டெடிபிளேக் வெப்சைட்ல போய் செக் பண்ணா நிறைய வந்து பியூர் லெதர்லான ஹேண்ட்பேக்ஸ் நிறைய ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ்ல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து 100% ஹேண்ட்மேட், மேட் இன் இட்டாலியன் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணது வந்து இட்டாலியன் டிசைனர்ஸ். இது நான் ஆர்டர் பண்ணது வந்து 14 இன்ச். இது வந்து ஹேண்ட்பேக் பிளஸ் ஷோல்டர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு சைஸஸ் சின்னதாக வேணும்னா 10 இன்ச், 8 இன்ச் அந்த மாதிரிலாம் கூட எக்கச்சக்கமாக ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது மெயினாக லக்ஸுரி பிராண்ட் அப்படிங்கிறது இதை டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போதே நமக்கு நல்லா தெரியுது. அவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் பிரமாதமாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இது பார்க்கும்போதே அவ்வளோ ரிச்சாகவும் இருக்குது. யூஎஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெடிபிளேக் ஹேண்ட்பேக் சைட் போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து அப் டு 60% வரைக்கும் சேல் போயிட்டுருக்கு. நம்ம சேனல் ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா $30 ஆஃபும் கிடைக்கும். லஞ்செலாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஸ்லோவாக உரிக்கலாம் அப்படியே. பாருங்க, மாஸ்கிங் டேப் எல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இதுதான் நம்மளோட பெயிண்டிங்கை. ஸோ வீட்டுக்குள்ளார எடுத்துட்டு வந்து பார்ப்போம். அதே மாதிரி வாலில் ஹேங் பண்ணி உங்களுக்கு லுக் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாடலில் வந்து நான் ஏற்கனவே நம்ம வீட்டில் பண்ணி மாட்டி வச்சுருக்கேன் கிட்ஸ் ரூம் பக்கத்தில். பாருங்கள், டாய் ரூம் ஃப்ரண்ட்டில் இது நான் ஏற்கனவே முன்னாடியே செஞ்சு மாட்டி வச்சுருந்தேன் இது. ஸோ அதே ஒரு மாடலில் தான் இப்போ பண்ணியிருக்கேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா கேலரி ரேப்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட்லேயே. ஸோ அதில் பண்ணது, அதனால் இன்னும் நல்லா மொத்தமாக அகலமாக இன்னும் கொஞ்சம் ரிச் லுக்காக 3D டைமென்ஷன் மாதிரி இருக்கும். பட் இது வந்து பிகினர்ஸ் போர்டில் தான் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி போர்டில் ட்ரை பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்டிங் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் கலர்ஸ் சூஸிங்கில் எக்கச்சக்கமான மாடல்ஸில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ வாலில் வந்து இதை மாட்டி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் லுக் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஃபோட்டோ ஃப்ரேம் எதை மாட்டினாலும் ஆணிலாம் பெருசாக அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி புஷ்பின் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு குத்தினாலே போதும். ஏன்னா இதெல்லாம் அட்டை தானே, அதனால் இது வச்சு இப்படி அமுத்தினாலே போதும். ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக இருக்கா? ஸோ நம்ம பெயிண்டிங்கோட ஃபைனல் லுக் வாலில் மாட்டவாட்டி இப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஆத்விகோட பெயிண்டிங்கும் எடுத்துகிட்டு வரான். காஞ்சிருச்சாடா? நைஸ். உன் ரூமில் மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து நான் சிம்பிளாக இருக்கணும்னு பண்ணி காமிச்சேன். இன்னும் நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸில் வந்து பெயிண்டிங்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பப்போ எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது இன்றைக்கி ஆத்விகோட 100th day ஆஃப் ஸ்கூலுக்கான ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வழியாக வந்து கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கிடச்சிட்டு யோசிச்சுட்டு கடைசியாக இந்த மாதிரி கிளிட்டர் இதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். ஏற்கனவே பாருங்கள் இந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் பண்ணி நிறையா பண்ணது. ஸோ அதோடய லெஃப்ட் ஓவர்ஸ் தான் இது. ஒயிட் டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஆத்விக் ரெகுலராக ஸ்கூலுக்கு போட்ட டிஷர்ட் தான். பட் இந்த ஒர்க்லாம் பண்ண மாட்டேன், இனிமேல் போட முடியாது. இப்போ ஐடியா என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி 100 pieces கட் பண்ணி இந்த டிஷர்ட்டில் ஒட்டி அதை வந்து அந்த 100th day போட்டு போகணும். அப்படி தானே? ஃபர்ஸ்ட் வந்து 100 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு ஸ்டென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஆல்ரெடி நான் வீட்டில் வச்சுருந்தது தான். இந்த நம்பர் கரெக்டாக இருக்கணும்ன்ட்டு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அத்விக்கு. மித்தெல்லாம் நீ தாண்டா பண்ணும். நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா இந்த டிஷர்ட்டில் வந்து 100 things வந்து ஏதாவது க்ரியேட்டிவாக வந்து கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ நாங்கள் இதை வச்சுட்டு இந்த பஞ்சிங் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து பஞ்ச் பண்ணி நல்லா ரவுண்ட் ரவுண்ட் டாட் டாட்ஸாக எடுத்து அதை தான் 100 dots ஒட்ட போகிறோம். அதுதான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் போட்டு போகிறதுக்கு. அதுக்கு வந்து இது பண்ணு. ஸோ இருக்கிற கலர்ஸ் வச்சு பஞ்சிங் மிஷின் வச்சு டாட் டாட்டாக எல்லாமே வந்து குரூப்ஸ் ஆஃப் 10 100 கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் நான் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணுமே இந்த மாதிரி 100 எழுதி வச்சுருக்கேன். இது அப்படியே ஒட்ட வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா கிளிட்டரில் ஃபோம் ஷீட்ஸ் தானே இது. ஸோ இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அந்த லேபிள் உரிச்சு ஒட்டுற மாதிரி தான், இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டணும். அது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு. ஸோ ஈஸியாகவே நமக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கர் இப்படியே எடுத்துகிட்டு ஒட்ட வேண்டியது தான். Yeah.
இப்போ அடுத்தது இந்த டாட்ஸ் தான் ஒட்ட போகிறோம். இது என் கையில் எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம ஸ்டிக்கர் போட்டு வைப்போம்ல அந்த சைஸ் தான். ஒரு வழியாக கடைசியாக நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்டை முடிச்சாச்சு. குடும்பமாக சேர்ந்து 100 டாட்ஸ் கலர் கலராக ஒட்டி 100 ஒட்டி 100th டே ஆஃப் ஸ்கூலுக்கு ஆதிக்கு ட்ரெஸ் ரெடி. பிடிச்சிருக்கா இந்த ஐடியா? சூப்பராக வந்திருக்குல்ல. காலையிலேருந்து பெயிண்டிங்லாம் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு கடைசியாக ஒரு வழியாக ஸ்கூல் ப்ராஜெக்டும் முடிச்சிட்டோம் ஒரு வெற்றிகரமாக. ஸோ இந்த வ்ளாகும் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சாயந்தரமே ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய். The next day. அதே dress சூப்பரா இருக்கு. 100 day of school. Enjoy பண்ணுங்க friends ஓட. Okay? Nice. 100 day. Hi. ஆத்விக் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. How was your 100 day? Yeah, I got 100 day cookie. This necklace. Necklace. யா நீயே பண்ணியா? Yeah. Wow, nice. Cheerios-ல 100 Cheerios வச்சு நெக்லஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃப்ரூட் லூப்ஸ் வச்சு நெக்லஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் நான் 100 டே குக்கி காமி. ஓகே. இது யார் டீச்சர் கொடுத்தாங்களா? ஸோ இது வந்து ஒரு சாக்லேட் குக்கி தான். ஸோ அது வந்து டீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க.